गुड ईवनिंग एवरी वन इनकी नम्बर वो केमिस्ट्रीयो फर्स्ट लेसन फर्स्ट स्टार्ट पड़ा सो केमिस्ट्री फर्स्ट लेसनो पेर वो मेटलर्जी सो इत मेटलर्जी लेसन मेन आर टापिक मेजर टापिक्स टापिक्स अब फर्स्ट ना मुना ट्यूशन के मूँ नोटबुक मेन्टेन पड़नों केमिस्ट्री क्लास वर्क फिजिक्स क्लास वर्क अब टेस्ट नोटबुक तनिया मेन्टेन पड़ो सो ना इंतरें नोट्स को रनिंग नोट्स एलें नोट कंपा एलू ओकेवा सो फुल लेसने वो ना रनिंग नोट्स मादी को नोट्स पड़ताे उ एक्साम ना स्कोर पड़ मु आर मेजर टापिक्सा अकरेंस ऑफ द मेटल्स मेटल्स वो इतनी अकरेंस ऑफ द मेटल्स कॉन्सेंट्रेशन ऑफ द ओर सो मेटल वो इतना एपी अटले वे कॉन्सेंट्रेशन एंड एक्सट्रैक्शन अड़को नेक्स्ट प्रिंसिपल ऑफ मेटलर्जी अब टॉपिक पढ़कपर थर्मोडायनामिक प्रिंसिपल इलेक्ट्रोकेमिकल प्रिंसिपल अब रे पढ़ो नेक्स्ट रिफाइनिंग प्रोसेस रिफाइनिंग अब प्यूरिफिकेशन ऑफ मेटल्स अर्थम सो एपी प्यूरीफ पड़े पढ़ो अब लास्ट अप्लिकेशन ऑफ द मेटल्स अप्लिकेशन यूसेस ऑफ द मेटल्स पढ़ो सो इतना आर मेन टॉपिक्स लेसन नाम पढ़ो सो पास पड़े कॉपी पड़को सो फर्स्ट मेटलर्जी अब नाम ओकेवा सो मेटलर्जी अब इट इज द स्टडी ऑफ मेटल्स एंड देयर यूसेस so metallurgy appadina study of metals and their uses okay va so metallurgy oda definition enna appadina or metal ah vandu eppadi extract pandrathu appindratha padikka porom metallurgy appadina or metal ah vandu earth-la irundhu eppadi extract pandrathu adula enna enna process la irukku அந்த எல்லா process பத்தியும் படிக்கிறதுல தான் வந்து metallurgy so metallurgy ஓட definition வந்து metallurgy is defined as the process which is used to extract the metal okay va so the process used for extraction of metal ஸோ ஒரு மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அந்த எல்லா ப்ராசஸையும் படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து மெட்டலர்ஜி ஸோ மெட்டலர்ஜினா என்னது மெட்டல்ஸை பற்றியும் அதோட யூசஸை பற்றியும் படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற எல்லா ப்ராசஸையும் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து மெட்டலர்ஜி ஸோ ஃபஸ்ட் டாபிக் அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் सो आर टॉपिक फर्स्ट टॉपिक अकरेंस ऑफ मेटल्स सो मेटल्स मेटल्स रेंड फॉर्म नेटिव फॉर्म इन्नोन कंबाइंड फॉर्म सो मेटल्स टू फॉर्म्स नेटिव फॉर्म इन्नोन combined form native form na free state appdina artham free state appdina for example neenga vandu gold illa silver gold na au silver ag platinum indha mari metals la eduthukittingana earth la vandu adhu gold ah dhaan irukum silver ah dhaan irukum platinum ah dhaan irukum சோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஓகேவா சோ கோல்டா தான் இருக்கும் சில்வரா தான் இருக்கும் பிளாட்டினமா தான் இருக்கும் வேற எந்த எலிமெண்ட் கூடயும் கம்பைன் ஆகி இருக்காது தனியாவே இருக்கும் சோ அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டேட் சோ அந்த மெட்டல் வந்து எர்த்ல வேற எந்த எலிமெண்ட் கூடயும் கம்பைன் ஆகாம தனியாவே இருந்தது அப்படினா அத வந்து ஃப்ரீ ஸ்டேட் இல்லனா நேட்டிவ் ஃபார்ம் அப்படினு சொல்வாங்க கம்பைன்ட் ஃபார்ம் அப்படினா அந்த மெட்டல் வந்து வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட சேர்ந்து இருக்கும் கம்பைன்ட் ஃபார்ம்னா இட் இஸ் ஃபவுண்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ் அ
அதர் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா சல்ஃபர் கூட சேர்ந்திருக்கலாம் இல்லைனா ஆக்சிஜன் கூட சேர்ந்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் வந்து இடத்துல தனியாக இருக்காது சல்ஃபர் கூட சேர்ந்திருக்கும் ஜிங்க் சல்ஃபைடு அப்படின்னு சேர்ந்திருக்கும் ஸோ நேட்டிவ் ஃபார்ம்னா அந்த மெட்டல் வந்து இடத்துல தனியாகவே இருந்ததுன்னா அது வந்து நேட்டிவ் ஃபார்ம் கம்பைன்டு ஃபார்ம்னா அந்த மெட்டல் தனியாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து கம்பைன்டு ஃபார்ம் போன வீடியோவில் நான் சொன்னேன் மெட்டல்ஸ் வந்து டூ ஃபார்ம்ஸில் இருக்கும் ஒன்று வந்து நேட்டிவ் ஃபார்ம் இன்னொன்று வந்து கம்பைன்டு ஃபார்ம் ஸோ நேட்டிவ் ஃபார்ம்னா அந்த மெட்டல் அந்த மெட்டலாகவே இருக்கும் வேற எந்த எலமெண்ட்டு கூடயும் கம்பைன் ஆகாமல் இருக்கும் கம்பைன்டு ஃபார்ம்னா வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்து இருக்கும் அர்த்தத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் ஆக்சிஜன் அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்து இருக்கும் ஸோ எந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நேட்டிவ் ஃபார்மில் இருக்கும் எந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும் ஸோ எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவ் கம்மியாக ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து நேட்டிவ் ஃபார்மில் இருக்கும் வேறு எந்த எலமெண்ட் கூடயும் ஈஸியாக ரியாக்ட் ஆகாது ஸோ அதனால் அதுங்க வந்து வேறு எந்த எலமெண்ட் கூடயும் சேராமல் தனியாகவே இருக்கும் இடத்துல கம்பைன்டு ஃபார்மில் எந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும் ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ்னால் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகுமோ மற்ற எலமெண்ட்ஸ் கூட எப்படி ஈஸியாக ரியாக்ட் ஆச்சுன்னா அது வந்து எர்த்தில் அது வந்து தனியாக இருக்காது மற்ற எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி கம்பைன்டு ஃபார்மில் இருக்கும் ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து டூ டைப்ஸ் நேட்டிவ் ஃபார்ம் அண்ட் கம்பைன்டு ஃபார்ம் ஸோ நேட்டிவ் ஃபார்ம்னா ஃப்ரீ ஸ்டேட் கம்பைன்டு ஃபார்ம்னா அலாங் வித் எனி அதர் எலமெண்ட்ஸ் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வில் பி இன் நேட்டிவ் ஃபார்ம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வில் பி இன் கம்பைன்டு ஃபார்ம் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு சில்வர் பிளாட்டினம் இதுக்கு வந்து ஜிங்க் இல்லாட்டி சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஸோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மினரல் அண்ட் ஓர் ஸோ ஃபஸ்ட்டு இதில் மினரல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சோடியம் அப்படின்னு ஒரு மெட்டல் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சோடியம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் எர்த்தில் சோடியம் வந்து சீ வாட்டரில் இருக்கும் ராக்ஸில் இருக்கும் இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் எர்த்தோட கிரஸ்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சோடியம் இருக்கும் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் சோடியம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மினரல்ஸ் அப்படின்னா மெட்டல் வந்து எதெதுலலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து மினரல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ மினரல் அப்படின்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் இன் விச் த மெட்டல் இஸ் பிரசன்ட் ஓகேவா ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா மினரல் வந்து இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் இன் விச் த மெட்டல் இஸ் பிரசன்ட் ஓகேவா ஸோ மினரல் அப்படின்னா ஒரு மெட்டல் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்ததுனாவே அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மினரல் அப்படின்னு சொல்லிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியமோட மினரல் வந்து சைனா கிளே இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சைனா கிளே இஸ் அ மினரல் ஃபார் அலுமினியம் அதாவது கிளே கிளே வந்து கிளேல வந்து அலுமினியம் இருக்கும் ஸோ அதனால கிளேவும் வந்து அலுமினியமோட ஒரு மினரல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மினரல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லலாம் அந்த மெட்டல் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் நேட்டிவ் ஃபார்ம் இல்லை கம்பைன்டு ஃபார்ம் எந்த ஃபார்மாக இருந்தாலும் ஓகே ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அந்த மெட்டல் வந்து நேட்டிவ் ஃபார்ம் இல்லை கம்பைன்டு ஃபார்மில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மினரல் நெக்ஸ்ட் ஓர் இப்போ சோடியம் நான் சொன்னேன் சோடியம் வந்து எப்படி இருக்கும்னா சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்கும் ஸோ இந்த சோடியம் குளோரைடு எங்கெல்லாம் இருக்கும் சீ வாட்டரில் இருக்கும் ராக்ஸில் இருக்கும் அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஏர்த்ஸ் கிரஸ்டில் இருக்கும் இப்போ இந்த மூணு இடத்துலையுமே சோடியம் வந்து இருக்கு சோடியம் குளோரைடு அப்படின்ற ஃபார்மில் சோடியம் வந்து மூணு இடத்துலையுமே இருக்கு இப்போ இதில் மூணுத்துல இருந்து
எதுல இருந்து நம்மளால சோடியம் ஈஸியா எடுக்க முடியும்? ராக்ல இருந்து சோடியம் உடைச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல இருந்து ஈஸியா எடுக்க முடியாது. அண்டர் கிரவுண்ட்ல தோண்டி வெளியே எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து சோடியம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சி வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, சி வாட்டரை வந்து சும்மா ஒரு கண்டெய்னர்ல எதுலையாவது ஊத்தி வச்சுட்டு எவாப்ரேஷன் பண்ணோம்னா வாட்டர் எல்லாம் போயிடும், நமக்கு சோடியம் குளோரைட் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து சோடியமை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஆனா எந்த மினரல்ல இருந்து நம்மளால ஈஸியா அந்த மெட்டலை எடுக்க முடியும், அந்த மினரல் தான் வந்து ஓர். ஸோ ஓர் அப்படின்னா த மினரல் ஃப்ரம் விச் வி கேன் கெட் த மெட்டல் ஈஸிலி, அதுதான் வந்து ஓர். ஸோ ஓர் அப்படின்னா எந்த மினரல்ஸ்ல இருந்து, மினரல்ஸ் ஃப்ரம் விச் மெட்டல் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஈஸிலி, அதுதான் வந்து ஓர். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் வந்து பாக்ஸைட், பாக்ஸைட்டுன்ற ஓர்ல இருந்து தான் அலுமினியமை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பாக்ஸைட் வந்து ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், ஓர்ன்னு சொல்றது எல்லாமே மினரல்ஸ் தான், பட் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஓர்ஸ் கிடையாது. போன வீடியோவில் மினரல் அண்ட் ஓர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மினரல்னா என்னது, எந்த சப்ஸ்டன்ஸ்ல எல்லாமே மெட்டல் இருக்கோ அது எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து மினரல். பட் எந்த மினரல்ல இருந்து நம்மளால மெட்டலை ஈஸியா எடுக்க முடியுதோ அந்த மினரலுக்கு பேர் வந்து ஓர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், பட் எல்லா ஓருமே வந்து மினரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? கான்சன்ட்ரேஷன், இப்போ நம்ம இடத்துல இருந்து அந்த ஓரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஓரில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ மண் இருக்கும், டஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், அந்த ஓரை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா என்னது, த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர், அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஓரில் இருக்க இந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கேங்க், GANGOE. ஸோ கேங்க், கேங் அப்படின்னா இட் இஸ் த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் ஆர் எனி அதர் நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், கிளே அந்த மாதிரி which are present in the ore. So gang, so concentration of the ore na நம்ம ஓரை வந்து பியூரிஃபை பண்ண போறோம், ஓகேவா? ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண போறோம் ஓர்ல இருந்து, அதுக்கு பேர் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸோட பேர் என்னது, கேங். ஸோ கேங் அப்படின்னா வந்து த இம்ப்யூரிட்டிஸ் விச் ஆர் பிரசன்ட் இன் த ஓர், இட் இஸ் கால்ட் அஸ் கேங். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், உங்க சிலபஸ்ல நாலு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலு மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து ஃபைவ் மார்க்ல வந்தா வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன், இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹைட்ராலிக் வாஷிங். செகண்ட் மெத்தட் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். தேர்ட் ஒன் வந்து லீச்சிங். ஃபோர்த் ஒன் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இந்த நாலு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓரை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நாலு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓரில் இருந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நாலு மெத்தடில் ஒரு ஒரு மெத்தடை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ த ஃபஸ்ட் மெத்தட்,
So first method வந்து gravity separation or hydraulic washing method. இந்த method வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படினா அந்த ஓர் வந்து ஹெவியாவும் அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து லைட் வெயிட்டாவும் இருந்ததுனா இந்த மெத்தட யூஸ் பண்ணுவோம். சோ எப்போ யூஸ் பண்ணுவோம் ஓர் வந்து ஹெவியா இருக்கணும் இம்பியூரிட்டிஸ் வந்து லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படி இருந்ததுனா இந்த மெத்தட வந்து யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படினா So first point one, if the ore has high specific gravity and the gang has less specific gravity, abina ore has high specific gravity na ore vandu nariya weight irundhuchu and impurities gang na impurities impurities ku vandu kammiyana weight irundhuchu abina indha method ah vandu use pannuvom. So indha method la nama enna pannuvom abina indha maadhiri or table irukum. Indha table la indha maadhiri nariya blocks maadhiri vechirukom. ஓகேவா இதுல வந்து அந்த ஓர் வித் இம்பியூரிட்டிஸ் எடுத்து போடணும். சோ இந்த டேபிள் மாதிரி ஒன்னு இருக்கும். சோ அதுல வந்து நிறைய ப்ளாக்ஸ் மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து ஓர் அலாங் வித் தி இம்பியூரிட்டிஸ் நம்ம வந்து வச்சிடுவோம் இந்த டேபிள் மேல. இப்போ இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா தண்ணி அடிச்சு விடுவோம். ஓகேவா ஃபாஸ்டா வந்து வாட்டரை ஃப்ளஷ் பண்ணி விடுவோம். சோ வாட்டர் வந்து ஃபாஸ்டா வரும்போது என்ன ஆகும் எதுல வந்து weight அதிகம் ஓர் வந்து weight அதிகம் impurities வந்து weight கம்மி. சோ impurities வந்து weight கம்மியா இருக்கிறதுனால impurities எல்லாம் தண்ணி கூட அப்படியே வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஆனா ஓர் வந்து ரொம்ப weight-ஆ இருக்கிறதுனால இந்த blocks-க்கு நடுவுல இந்த ores வந்து மாட்டிக்கும். சோ இந்த method மூலமா நம்ம impurities வந்து water வச்சு flush பண்ணிட்டு ஓர்ஸ் வந்து இந்த பிளாக்ஸ்க்கு நடுவுல நம்மளால கலெக்ட் பண்ண முடியும். சோ இந்த மெத்தட் தான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங். இப்போ நான் இந்த ப்ராசஸோட நோட்ஸ் எழுதுவேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க, போன வீடியோல நான் சொன்னேன். சோ என்ன ஆகும் அப்படின்னா ஓருக்கு வந்து ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும், கேங்குக்கு வந்து லெஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். அதாவது ஓரோட வெயிட் அதிகமா இருக்கும், கேங்கோட வெயிட் வந்து லெஸ்ஸா இருக்கும். சோ ஓர் வந்து என்னவா இருக்கு, ஓரை வந்து நம்ம கிரஷ் பண்ணணும். ஓரை வந்து நல்லா கிரஷ் பண்ணிட்டு அதை வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் ராபிட்லி ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர். சோ ஓரை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா கிரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்டரை வச்சு நல்லா ஃப்ளஷ் பண்ணணும். சோ ஃப்ளஷ் பண்ணும்போது என்ன ஆகும், கேங் பார்ட்டிகல்ஸோட வெயிட் வந்து கம்மி. சோ அது எல்லாமே வாட்டர் கூட வாஷ் அவுட் ஆயிடும். ஆனா ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறதுனால இந்த பிளாக்ஸுக்கு நடுவுல செட்டில் ஆயிடும். சோ இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தட். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு கான்சென்ட்ரேட் இட் இஸ் யூஸ்ட் டு கான்சென்ட்ரேட் த ஓர் ஆஃப் கோல்ட் அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு கான்சென்ட்ரேட் ஹேமடைட் ஓர். ஹேமடைட் ஓர்னா அயனோட ஓர், Fe2O3 அதுதான் வந்து ஹேமடைட் ஓர். ஸோ அயனோட ஓரையும் வந்து நம்ம இந்த மெத்தடை வச்சு இது பண்ணலாம். ஸோ அயனோட ஓர் உங்களுக்கு தெரியும், அயன் கோல்டு எல்லாம் வந்து ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அதனால இதை வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகாது, வெறும் அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போகும். ஈவன் டின் ஸ்டோன் டின்ன்ற மெட்டலோட ஓர் தான் வந்து டின் ஸ்டோன், அதோட ஃபார்முலா வந்து SnO2. ஸோ இந்த மாதிரி ஓர்ஸை வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் மெத்தடை வச்சு நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம படித்தது வந்து மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜினா என்ன அப்படின்னு படித்தோம். அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் நேட்டிவ் ஃபார்ம் கம்பைன்டு ஃபார்ம். ஸோ நேட்டிவ் ஃபார்ம்ல எந்தெந்த மெட்டல்ஸ் இருக்கும், கம்பைன்டு ஃபார்ம்ல எந்தெந்த மெட்டல்ஸ் இருக்கும், அப்புறம் மினரல்னா என்ன, ஓர்னா என்ன அப்படின்னு படிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஓர். ஸோ அதுல நாலு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். ஸோ அதை வந்து படிச்சிருக்கோம். ஸோ நோட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு ஈவினிங் 5 o'clock அனுப்பணும். ஸோ ஹோம்ஒர்க் வச்சினும் நான் அனுப்புவேன். ஹோம்ஒர்க் வந்து ஹோம் டெஸ்டா எழுதி அதோட போட்டோவையும் எனக்கு எடுத்து அனுப்பணும்.
ஸோ 5 o'clock அனுப்பணும். ஸோ நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி இந்த லெசனை கண்டினியூ பண்ணலாம், ப்ளஸ் ஃபிசிக்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டு சப்ஜெக்டும் சைமல்டேனியஸாக போனால் தான் வந்து நம்மளால் சீக்கிரமாக போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓவர் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓவர் அப்படின்னா என்னது? ஓவர்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓவர். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷிங் அப்படி படித்தோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் ப்ராசஸ் படிக்க போகிறோம், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஸோ இது வந்து இன்னொரு ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அதாவது இந்த ப்ராசஸ் மூலமாகவும் நம்ம வந்து ஓர்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், ஃப்ராத் அப்படின்னா நொறைன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபோம், சோப் நொறை மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நொறை தான் வந்து ஃப்ராத். ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா மிதக்கும். உங்களுக்கே தெரியும் நொறை வந்து மேலே மிதக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மேலே மிதக்கிற நொறையில் நம்ம வந்து ஓரை வந்து கலெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஸோ எப்படி அந்த நுரையை க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி அந்த ஊரை போய் ஒட்ட வைக்கிறது, எப்படி அதை வந்து மிதக்க வச்சு கலெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி ஓர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் சல்ஃபைட் ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஓர்லலாம் சல்ஃபைடு இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, இந்த மாதிரி சல்ஃபைடு எந்தெந்த ஓர்லலாம் இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஓரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓரை வந்து நல்லா பவுடர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஓர் வந்து என்ன பண்ணணும், நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து எது கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த மாதிரி பைன் ஆயில் இல்லாட்டி யூக்கலிப்டஸ் ஆயில் அது கூட வந்து ஓரை வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயிலில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ராத்திங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராத்திங் ஏஜென்ட்னா இட் வில் கிரியேட் த ஃப்ராத். அதாவது இந்த ஆயில் தான், இந்த ஆயில்னால தான் நமக்கு வந்து நொரை கிடைக்க போகுது, அதாவது ஃப்ராத் கிடைக்க போகுது, ஃபோம் அந்த நொரை கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ ஓரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் கூட அந்த ஓரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிக்சரை வந்து வாட்டரில் ஆட் பண்ணணும். This mixture is added to water. So, ஓரை பவுடர் பண்ணி இந்த ஃப்ராத்திங் ஏஜென்ட், அதாவது பைன் ஆயில் யூக்கலிப்டஸ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை வந்து வாட்டரில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓரில் வந்து சல்ஃபைடு ஓரும் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸும் இருக்குது. ஓகேவா? சல்ஃபைடு ஓர் வந்து இஸ் வெட்டட் பை ஆயில் அப்படின்னா, சல்ஃபைடு ஓர் வந்து போய் ஆயில் கூட போய் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி த கேங், கேங்னா என்னது, இம்ப்யூரிட்டிஸ் இஸ் வெட்டட் பை வாட்டர். ஸோ இதுக்கு என்ன மீனிங், சல்ஃபைடு ஓர் வந்து ஆயில் கூட போய் அட்டாச் ஆகிடும், கேங் வந்து ஆயில் கூட அட்டாச் ஆகாது, அது வந்து வாட்டர்லேயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வாட்டர்லேயே வந்து செட்டில் ஆகிடும். இப்போது நம்ம இந்த மிக்சர் ஆட் பண்ணோடனே சல்ஃபைடு ஒரு போய் இங்கே அட்டாச் ஆகிடும், கேங் போய் வாட்டரில் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? கேங் வந்து ஆயிலில் போய் அட்டாச் ஆகாது. இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ராத் கொடுக்கணும். ஃப்ராத்னா வந்து நொரை, வந்து நொரை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம நொரை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ராத் இஸ் கிரியேட்டட் பை ப்ளோயிங் ஏர். ஸோ காற்றை வந்து நல்லா
ஃபோர்ஸா இந்த மிக்சருக்குள்ள நம்ம வந்து ப்ளோ பண்ணோம் அப்படின்னா நுரை கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஓர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஓரை நல்லா பவுடர் பண்ணி நம்ம பைன் ஆயில் ஆர் யூகலிப்டஸ் ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மிக்சரை வாட்டரில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டரில் ஆட் பண்ண உடனே அந்த சல்ஃபைடு ஓர் வந்து ஆயில் கூட ஒட்டியிருக்கும், கேங் வந்து வாட்டர் கூட இருக்கும். ஸோ இப்போ நம்ம நுரை கிரியேட் பண்ணோம். நுரை எப்படி கிரியேட் பண்ணோம்? பை ப்ளோயிங் த ஏர் இன் த மிக்சர். ஓகேவா?